மணிஸ் எடுடைன்மெண்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட டெய்லி லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பெப்பர் வறுவல் தான் செஞ்சுருக்கேன். முதல்ல ரைஸ் செய்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வடிக்கலான்னு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அரிசி போடுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இப்போது தண்ணி காயறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாம்பார் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் உரிக்க முடியல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போடும்போது தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பாருங்கிறதுனால ஒரு கொஞ்சம் வெங்காயம் இருந்தாலே போதும். நான் ஒரு 10 பல் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் உரிக்கிறதுக்கு லேட் ஆகுது, ஏன்னா சின்ன வெங்காயன்றதுனால கொஞ்சம் உரிக்க முடியல. ஆனால் பெரிய வெங்காயமாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக உரிச்சிருவோம். நமக்கு கட் பண்ணுறது ஈஸி, இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்குன்றதுக்காக அதையே எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பூண்டு இது கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் நான் கத்தி யூஸ் பண்ணாமல் கையிலையே உரிச்சிட்டேன். அங்கே தண்ணி காஞ்சிட்ருக்கோம். இந்த பூண்டு வெங்காயம் உரிச்சிட்டு தண்ணியில் வந்து அரிசி போட்டுடலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போது அரிசி போட்டேன், தண்ணி காஞ்சிருச்சு, அதனால் சாதத்துக்காக அரிசி போட்டாச்சு. நான் ஏற்கனவே அரிசியை வந்து பார்த்திங்கன்னா கழுவி தான் எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டு அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிடலான்னு பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேயே விளைஞ்ச பருப்பு தான், நான் கடையில் வாங்கினது கிடையாது. அதனால் இதில் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் எப்போவுமே அலசிட்டு தான் போடுவேன். அதனால தான் அலசிட்டுருக்கேன். ஏற்கனவே நான் கழுவிட்டேன் பருப்பை, கழுவி எடுத்துகிட்டு அலசிட்டுருக்கேன். எனக்கு அலைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வருது, அடியில் இருக்கிற கல் சத்தம். அதனால் நல்லா அலசிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அதை எடுக்க முடியலன்னா கடைசியாக வந்து இப்படி தான் அலசுவோம். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பருப்பு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும், அடியில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்திலே நின்றுடும். அதனால தான் இந்த மாதிரி அலசிட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். அலசி முடித்த உடனே நான் குக்கரில் தான் பருப்பு வைக்கிறேன். ஏன்னா இந்த பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கடையில் வாங்குகிற பருப்பு மாதிரி வேகாது, அதனால் கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் தான் இன்றைக்கி பருப்பு வச்சுருக்கேன். தேவையான அளவு நான் பருப்புக்கான அளவு தண்ணி மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். அது கூட நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு வெங்காயம், அப்புறம் வந்து அது கூடவே ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி நான் அதிலே ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி இதில் ஒரு 4-5 விசில் விட்டால் தான் இந்த பருப்பு நல்லா வேகும். அதனால நான் ஆட் பண்ணி ஒரு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட போகிறேன். அதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு, அதையும் வடிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப தண்ணி கம்மியான அளவு தான் இருந்துச்சு, அதனால் உடனே நான் வடித்து முடிச்சிட்டேன். சரி, உடனே அடுப்பில் மறுபடியும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு வடித்து முடிச்சுட்டு அப்படியே 1 நிமிஷம் அது மேலேயே வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்காக அப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே காய் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல தோல் சீவி எடுத்துக்க போகிறேன். ஏற்கனவே நான் காயை நல்லா கழுவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு நான் வந்து ஸ்லைஸாக வெட்டிக்க போகிறேன். நான் ரொம்ப ஸ்லைஸாக வெட்டாமல் கொஞ்சம் தடிமனாக தான் வெட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம அதை வேக வைக்கும்போது அதை திரும்பவும் கலரும் போது அது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான், அது கலங்கிராமல் இருக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக வெட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் 3 காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் 4 பேர் இருக்கோன்றதுனால 3 காய் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 3 அதே அளவுக்கு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்துட்டு இதை நான் வேக வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, நமக்கு தண்ணியும் ரொம்ப தேவைப்படாது. அதனால ஒரு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெந்துடும்.
பாருங்கள் நான் அதை கை வச்சு காட்டின பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தான். இப்போ அந்த பாத்திரத்தை மூடி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பக்கம் வாழைக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ பருப்பு போடுறதுக்காக நான் முருங்கைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நான் கட் பண்ணுறது வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே சின்ன பையனும் வந்து உட்காந்தாச்சு. எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து உட்காந்தாலே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பெரியவனும் வந்து போயாச்சு பார்த்திங்கன்னா. அடுத்து முள்ளங்கி, அது கூடவே கொஞ்சம் முள்ளங்கி ஆட் பண்ணலான்ட்டு நான் இதுவும் ஸ்லைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்போது சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவங்க நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி போடும்போது நான் நீ நாலு மட்டும் சாப்பிடு, இன்றைக்கி மூணு மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் எடுத்து வைக்குவேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அதே சின்னதாக இருந்தால் நீ நிறைய போட்டுட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி போட்டு தான் எப்போவுமே அவங்களுக்கு கொடுக்குவேன் பார்த்திங்கன்னா, ஸ்லைஸ் ஸ்லைஸாக. அதே மாதிரி முள்ளங்கி மேலே ரொம்ப இதெல்லாம் இல்லை, லேஸாக மட்டும்தான் கீறி விட்டுருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்குறேன். அவ்வளோதான், ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய்க்கு தேவையான அளவு. நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். உப்பு போட்டு நல்லா கலரிட்டு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு இருந்த உடனே அது வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காயை மட்டும் நம்ம தண்ணி வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா. நல்ல உடையாத மாதிரி தான் வெந்திருக்கு, வேகாமும் இல்லாமல் உடஞ்சும் போகாமல் ஒரு சரியான பதத்தில் தான் அது வெந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே இருந்துச்சுன்னா சப்போஸ் உப்பு அது இருந்துச்சுன்னா அதில் உப்பு கோத்துக்கோ, அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா. இப்போ குழம்பு தாளிச்சுக்க விடுறதுக்காக எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன், அது ரொம்ப குட்டிஸாக இருக்கிறதுனால நான் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்குது. நார்மல் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும் பார்த்திங்கன்னா. கடுகு போட்டு தாளிச்சிட்டேன், கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழக்கம் போல் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட போகிறேன். இது கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த காயை அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள். முருங்கைக்காவும் முள்ளங்கியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறோம். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்றோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு மட்டும், ஏற்கனவே நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு அதில் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி அதில் ஊற்றியிருக்கேன். இப்போது தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே செஞ்சது தான். இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய்க்கு தேவையான அளவு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா. நான் ஏன் தனித்தனியாக என்னோட பருப்பில் இல்லாமல் காய் தனியாக செய்கிறோன்னு பார்க்குறீங்களா? நான் எப்போவுமே ஸ்கூல் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அந்த பருப்பு வேகிற டைமுக்குள்ளே காயும் பாதி வெந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்குவேன். டைம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அவர் வந்துடுவார், அவருக்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பருப்பு தனியாக ஆட் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரவும் புளி தண்ணியும் அதில் நான் ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ளே நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு வந்து தேவையான அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பெருசாக போடாமல் பொடுசு பொடுசாக கட் பண்ணி தான் போட போகிறோம். அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கும்போது அந்த வாழைக்காய் கூட சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பூண்டெல்லாம் தேடி தேடி எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப குட்டிஸ் குட்டிஸாக வெட்டிக்கு போகிறேன் அந்த வறுவலுக்காக. நமக்கு இவ்வளோதான் அளவு இருக்கணும், இவ்வளோதான் பூண்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய சாப்பிட்ற நமக்கு எவ்வளோ தொதுவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் என் பசங்க நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் நான் பூண்டு எப்போவுமே நிறைய தான் சேர்த்துக்குவேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வாழைக்காய் வறுவலுக்கு எப்பயும் போல் தான் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அப்புறம் கூடவே அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரவும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த வாழைக்காய் அதில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா. நான் லைட்டாக தான் கலரி விடுறேன், ஏன்னா உடையாமல் இருக்கிறதுக்காக. இது கூடவே பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் முக்கியமான டேஸ்ட்டு இந்த பெப்பர் தான்.
ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் சேர்த்தும்போது நம்ம நார்மலாக மிளகாய்த்தூள் போடுறதுக்கும் இந்த பெப்பர் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கையில் கலரும் போது உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தூக்கி ஆட்டி விட்டுட்ருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து வெண்டைக்காய் பொரியல் செய்யலாங்கிறதுக்காக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான பேனில் தான் இதை நான் வறுத்துட்ருக்கேன். இதில் எண்ணெய் ஆயில் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா அந்த வளவளப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு வண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை தாளிச்சுக்க போகிறோம். பொரியல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுத்து பருப்பு போடுறேன். லைட்டாக தேவையான அளவுக்கு கடுகு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் கொஞ்சமாக உளுத்து பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி வதங்கினத்துக்கு அப்புறமா தான் நம்ம வெண்டைக்காய் போட போகிறோம். பாருங்கள் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வருது, நல்லா கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் போடுறோம். நல்லா வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஆனியன் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கலை. அப்புறம் லைட்டாக தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி அதில் தெளிச்சியும் ஊற்ற வேணாம், தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி எதுவும் விடலை. நான் டீப்பாக கூட சாப்பிடுவேன், அதனால் தண்ணி இல்லாமல் ட்ரையாக வரத்துக்கு போகிறோம். பாருங்கள் நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், வாழைக்காய் வறுவல், பெப்பர் வறுவல் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.